ஓம் ஸ்ரீ குருபியோ நமக, ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பணம் உங்களை தேடி வர இதை ஒரு முறை செய்தால் போதும். மணி மேக்னெட், பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அபார சக்தி கொண்ட ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். இது மகா பெரியவா அறிவுறுத்தின ஒரு அருமையான தெய்வீக வழிபாட்டு முறை. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு வரவு இருக்கோ அதை தாண்டி செலவு இருக்குது. அளவுக்கு அதிகமாக சம்பளம் வாங்கினாலும் வீண் விரயம், வீண் செலவு அப்படிங்கிறதால வரக்கூடிய காசு எங்கே போகணும் தெரியாமல் போயிடும். அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் இப்படி சில விஷயங்கள் நம்ம பண்ணுறது, பரிகாரமாக பண்ணுறது மூலயமா பண வரவை நம்மக்கிட்ட அதிகப்படுத்த முடியும். பணம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது குபேரர் தான். இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறையும் குபேரர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், அதுவும் லக்ஷ்மி குபேரர் சம்மந்தப்பட்ட விஷயம். லக்ஷ்மிக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான பொருட்களில் ஒன்று தான் தாமரை, அதுவும் வெண் தாமரையாக இருக்கிறது இன்னும் சிறப்பு. இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை ஏதாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இதை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முதல் நாள் சனிக்கிழமை அன்றைக்கே தாமரையை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டோட ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். வெண் தாமரை கிடச்சா சிறப்பு. அதிகாலையில் எந்திரிச்ச உடனே குளித்து முடிச்சுட்டு உங்கள் பூஜையறையை சுத்தப்படுத்தி விளக்கேற்றி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் செய்யக்கூடியது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். சின்னதாக ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த தட்டு மேலே நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சிங்கல்ல வெண் தாமரை இல்லை தாமரை பூ, அந்த தாமரை பூவோட தண்டை எடுத்துட்டு வெறும் பூ மட்டும் அகன்ற இருக்கும், அதை அப்படியே அந்த தட்டு மேலே வச்சுடுங்க. இது கூட புதுசாக ஒரு பாக்கெட் குங்குமமும் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த தட்டு மேலே வெண் தாமரை இருக்குது, உங்கள் கையில் குங்குமமும் இருக்குது. உங்களோட வேண்டுதலை மனசில் நினச்சிக்கிட்டு ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக, ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமகன்னு சொல்லிட்டு தட்டு மேலே தாமரை பூ வச்சுருக்கீங்கள, அந்த தாமரை பூவுக்கு குங்குமார்ச்சனை பண்ணுங்க. நீங்கள் தாமரை பூவுக்கு குங்குமார்ச்சனை பண்ணுறது லக்ஷ்மி குபேரருக்கே குங்குமார்ச்சனை பண்ணுறதுக்கு சமம். 108 முறை ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாங்க. இதே மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சால் கூட போதும். அதுக்கப்புறம் அந்த குங்குமத்தையும் தாமரை பூவையும் என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வி வரும். தாமரை பூ காய்ந்ததுக்கு அப்புறமா ஏரிகள்லையோ குளங்கள்லையோ கால் படுற இடத்துல விட்டுருங்க. அந்த அர்ச்சனை பண்ண குங்குமம் கண்டிப்பாக அந்த தட்டில் கீழே விழுந்திருக்கும். அதை சின்னதாக உங்களோட குங்கும சிமிழில் சேகரித்து அதை நீங்கள் டெய்லி நெத்தியில் விட்டுட்டு வரலாம். இப்படி மாதத்துக்கு ஒரு முறை வெண் தாமரைக்கு நீங்கள் குங்குமார்ச்சனை பண்ணுறது மூலயமா, அதுவும் முடிஞ்சவங்க பிரம்ம முகூர்த்தத்தில் முயற்சி பண்ணி பாருங்கள். பணம் உங்களை தேடி வரும், லக்ஷ்மி குபேரோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும், மகாலட்சுமி அம்சம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருக்கும். முயற்சி பண்ணி பார்த்தா நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக, ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.